நம்மளுக்கு யூஸ்வலாக கேமரா எடுக்கிற நம்ம மணிமொழி அவர்கள் வந்து வரல, அவங்க வராதனால வீடியோலாம் எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க இல்லாமல் எப்படி அதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு தெரியல. அப்புறம் யார் தம்பி எடுக்கிறது இந்த வீடியோ பாரு. வெல்கம் பேக் டு தஞ்சை வீதியில். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இத்தோட வந்து இந்த வீடியோ வந்து முடிவ இப்போ நம்ம வந்து ஆஷாவோட மக்களின் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தஞ்சை வீதியுலா. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சாதனை பண்ணியிருக்கோம். பூம், என்ன சாதனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஆஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் தஞ்சாவூரில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுதான் வந்து அவங்களோட கமெண்ட்டு. ஸோ வந்து நம்ம அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து டெடிக்கேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக டெடிக்கேட் பண்ணுற வீடியோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் ரோஸ் ஃப்ளவர்ஸ் அண்ட் டெக்கரேஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லை, ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு பொக்கே இல்லைனா அந்த மேரேஜ் ஸ்டேஜ் டெக்கரேஷன் அதெல்லாம் பண்ணுறது தான் வந்து இவங்களோட மெயினான ஒரு இது. பட் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கல்யாணம்லாம் கிடையாதனால நம்ம ரியல் ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க முடியாது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். தை மாதத்தில் கல்யாணம் ஆக போகிறவங்கலாம் வந்துட்டு எப்படா மார்கழி முடியும், எப்படா தை மாதம் பிறந்து நமக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு நீங்கள் இப்போ வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஏற்பாடுகளில் மெயினாக வந்து டெக்கரேஷன் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆரத்தி பிளேட்டு தாம்பலம் எல்லாமே இருக்கும்ல, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ தை மாதத்தில் கல்யாணம் ஆக போகிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ஷாப் வந்து எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லையா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி இதுதான் வந்து மெயின் ஷாப், இதுதான் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதை விட்டு நீங்கள் இன்னும் ரெண்டு பில்டிங் வந்து தள்ளி போனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து வரலாம். வந்து 60 ரூபீஸ் வருது. இந்த மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கம்மியான பேருக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் ஏதாவது கொடுக்கணும்னா இதில் வச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆரத்தி பிளேட் வெரைட்டிஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 170 ரூபீஸ் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் வருது. இது வந்து 150 ரூபீஸ் வருது. இதில் நீங்கள் ஏதாவது போட்டுட்டு இந்த சுருப்பை எடுத்து விட்ருங்க. இங்கே வந்து இந்த மாதிரி பேம்பு பேஸ்கெட் வெரைட்டிஸ்லாம் கூட நிறையா வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேம்பு வச்சு செஞ்ச திங்ஸ் தான் இருக்குது. இது மாதிரி கோல்டில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபீஸ் வருது, நல்ல பெருசாக. இது பாருங்கள், 200 ரூபீஸ். இங்கே வந்து இது குட்டி குட்டியாக அந்த இதெல்லாம் இருந்தது, இது என்னென்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்துட்டு விளக்கு வைக்கிறதாம்மா. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் வச்சுருக்காங்க, எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து 60 ரூபீஸ் வருது. இதெல்லாம் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது, கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக 250 ரூபீஸ் வருது. இது இது பாருங்கள், இது செட்டாகவே இருக்குது, 500 ரூபீஸ் வருது. இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தத்துக்கு வந்து ரெண்டலுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க. இங்கே நீங்கள் ரெண்ட் வேணுனாலும் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பெரிய பிளேட்லாம் வந்து நம்ம வாங்கி நமக்கு எதுவும் யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது பெட்டர். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்டனிங்க்கு தேவையான திங்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஹேங்கிங் பாட்டு, ஓகே, ஹேங்கிங் பாட்டெல்லாம் கூட இங்கே அவைலபிள் இருக்குது. கீழே வந்து நிறைய பேரால் இப்போல்லாம் வைக்க முடியல அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஹரிசாண்டல் ஸ்பேஸை விட்டுட்டு வெர்டிக்கல் ஸ்பேஸாக நீங்கள் இப்படி மேலே மேலே வந்து செடி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸும் கம்மியாக இருக்கும், இடம் வந்து அடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச் வந்து 120 ருபீஸ் இருக்குது. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கோ பீட்டை பாட் கூட இருக்குது. நம்ம வந்து இதில் செடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் வச்சிட்டோம்னா அதுவே மக்கி வந்து இதுக்கு உரமாக வந்து செயல்படும். இது நீங்கள் வந்து நிறைய பேர் வீட்டில் இல்லை கஃபேயில் அந்த மாதிரிலாம் டெக்கரேஷனுக்கு பார்த்துருப்பீங்க. 1500 வருது இது. இதை வந்து நகத்தை கூட முடியுது, இந்த மாதிரி நகத்தை கூட முடியுது. இங்கே நீங்கள் ஏதாவது ஃப்ளவர் அந்த மாதிரி வச்சு டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் பேஸ்கெட்ஸ் இங்கே இருக்குது. இதை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் வாங்கி கூட வந்து இதை கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் கலர்டு பேஸ்கெட்டாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். எல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஜஸ்ட்டு வந்து பேர் என்ன ஃப்ளவர் வேஸ் என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வேஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியும் வைப்பாங்க. ஜஸ்ட் இது மட்டும் இது வந்து 400 ருபீஸ் வருது. நல்லா இது வந்து ரிச்சான லுக்காக இருக்கும். நல்லா மாடர்னாக இருக்கிற வீட்லலாம் இது வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து இதில் செட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இது வந்து 150 ருபீஸ் வருது ஈச்சு. இந்த மாதிரி கிராண்டான பேஸ்கெட் வந்து 600 ருபீஸ் வருது. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொன்றுமே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். ஸ்டார்டிங் வந்து 150 இருக்குது. இதுதான் வந்து 150 ருபீஸ். இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் என்ன கலர்ஸ் எதிர்பார்த்தீங்கன்னாலும் எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி பர்பிள்லாம் கேட்குற ஆளுங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக எனக்கு வந்து இந்த பர்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு கலர்ஸும் நிறையா இருக்குது. ரெட்டு கேட்குறவங்களுக்கு ரெட்டும் இருக்குது, ஆரஞ்சு கேட்குறவங்களுக்கு ஆரஞ்சும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. இதோ இங்கெல்லாம் கூட பாருங்கள், நீங்கள் எப்படி வந்து அதை செட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கலர் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எல்லா கலருமே உங்களுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரியான பொக்கேஸ்லாம் கூட இங்கே வந்து அவைலபிள் இருக்குது. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸ் வருது இந்த மாதிரி ஒரு பொக்கே. இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் சீஃப் கெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி கிராண்டான பொக்கே எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. இதுவுமே வந்து 1500 ருபீஸ் வருது. இங்கே பாருங்களேன், இதை நான் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்னு நினச்சேன், ஆனால் இது வந்து ஒரிஜினல். இந்த மாதிரி ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ்லாம் இங்கே வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாக் கம்மியாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு மேரேஜ் சீசன் இல்லை இல்லையா. ஸோ நீங்கள் தை மாதம் வந்தீங்கன்னா இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், இது கூட நான் வந்துட்டு ஃபேக் அப்படின்னு நினச்சேன், பட் இதுவுமே வந்து ரியல் தான். அது போக பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ண டெக்கரேஷன் தான், ரியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி. இங்கே வந்து அந்த தலைக்கு வைக்கக்கூடிய டெக்கரேஷன்லாம் கூட இருக்குது. ப்ரைடல்கெல்லாம் யூஸ் ஆகும் இது உங்களுக்கு. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய ஹேர் ஸ்டைல்ஸில் வந்து இந்த மாதிரிலாம் செட் பண்ணுறாங்க. இது பாருங்கள், இங்கே வந்து ஏற்கனவே ஆரத்தி பிளேட் மாதிரி அவங்களே செட் பண்ணியும் ரெடிமேடாக சேல் பண்ணுறாங்க. 1250 வருது. இங்கே வந்து டெடிபியர் வச்ச மாதிரி பொக்கேலாம் கூட இருக்குது. இது வந்து 400 ருபீஸ் வருது. நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பொக்கே செய்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஸ்ப்ரேலாம் இருக்குது. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு தேவைப்படுற ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி இது வந்து 200 ருபீஸ் வருதான். இந்த மாதிரி வாங்கி நீங்கள் சாக்லேட் ஃபில் பண்ணுறது இல்லை உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட் எது வேணாலும் அதில் ஃபில் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி பொக்கேக்கு செய்கிறதுக்கு தேவையான ரிப்பன்ஸ் எல்லாமே இருக்குது இவங்க கிட்ட. இங்கே நீங்கள் வந்து கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ராப் பண்ணி தருவாங்க, நார்மலாக இல்லாமல். இங்கே வந்து ஃபர்டாய்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஜெர்ரி ஃபர்டாயெலாம் வந்து நிறைய இடத்துல பார்க்க முடியாது. இது வந்து 800 ருபீஸ் வருது இந்த ஜெர்ரி. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த ஸ்மைலி, நம்ம வாழ்க்கையே சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு ஸ்மைலி பொம்மை. இது வந்து நீங்கள் வேக்யூம் வச்சு விட்டீங்களா, அது வந்து 80 ருபீஸ் வருது. இதில் வந்து நிறைய எமோஜிஸ் எல்லா எமோஜிஸ்லையுமே வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய ஃபர்டாய்ஸ்லாம் வந்துருக்காங்க பாருங்கள், மினியான்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு ப்ரௌன் டெடி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி டெடிலாம் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும்லாம் கிடைக்காது, அதனால ராயலாக இருக்கும் அது பார்க்கவே. அதுக்கப்புறம் வந்து பெரிய சைஸ் டெடி பியர் வந்து நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டுருப்பீங்க. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 3600 வருதாம்மா. இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் என்னால் ப்ராப்பராக இப்போ காமிக்க முடியல, நான் வந்து லேட்டர் இன்னொரு வீடியோ இங்கே ஷூட் பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ஆஷா தேடிக்கிட்டு இருந்ததை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு காமிச்சிட்டோம். இதே மாதிரி மேலும் நீங்கள் இருக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது சஜஷன் சொல்லுங்கள், இந்த மாதிரியான ஷாப் வேணும், இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஷாப் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் பாசிபிளான சஜஷனாக சொல்லுங்கள். இது வந்து சென்னையோ இல்லை கோயம்புத்தூரோ கிடையாது, நம்ம தஞ்சாவூர் வந்து இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பாசிபிளான விஷயத்தை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதோடு வந்து நம்மளோட வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம வீடியோக்கு வந்து மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இதே மாதிரியே லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.